రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మ రుక్మ వ్యామోహత స్థితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్ భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయుమతయః స్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్భక్తిరామం శ్రీమత్తదంగ్రీయుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్య మహత్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముణిం ప్రణతోస్మి నిత్యం. மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கடலெனக்கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டடிப்புடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு. நமனும் முத்கரனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்தளியமாந்தர் கவலையுள் படுகின்றார் இந்தனுக்கு கவர்கின்றேனே. தொண்டடிப்பொடியாழ்வார் அருளிச் செய்த திருமாலை என்கிற பிரபந்தத்தில் பனிரெண்டாவது பாசுரம் நமனும் முத்கலனும் பேச அப்படின்ற பாசுரம். இந்த நமனும் என்கிற இந்த பாசுரார்த்தத்தை இன்னும் நாம் பார்க்கிறோம். முதல்ல ஒரு உபாக்கியானத்தை சொல்றார், முத்கலோபாக்கியானம்னு ஒண்ணு. அந்த முத்கலோபாக்கியானத்தை முதல்ல சொல்றார், முத்கலன்றவனுடைய கதையை முதல்ல சொல்றார். 4000 பிரபந்தத்துல வேற எங்கேயும் இந்த முத்கலோபாக்கியானத்தை வேற எந்த ஆழ்வாரும் சொல்லல, தொண்டடிப்பொடி ஆழ்வார் மாத்திரம் சொல்றார். அந்த முத்கலோபாக்கியானத்தை சொல்லி எம்பெருமானுடைய அந்த திருநாம சிறப்பை பத்தி ரொம்ப அழகாக இந்த பாசுரம் மூலமாக நமக்கு வெளியிடுகிறார் ஆழ்வார். இந்த முத்கலோபாக்கியானம்ன்றது விஷ்ணு தர்மத்தில் 96வது, அதாவது விஷ்ணு தர்மத்தில் 90வது அத்தியாயத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு தர்மத்தில் இருக்கிற இந்த உபாக்கியானம் என்ன சொல்றதுன்னா, முத்கலன் ஒருத்தன் பெரும் பாவிகளுடைய தலைவன். அவன் ஒரு நாள் கோதானம் பண்ற சமயத்தில் கிருஷ்ணாயன்னு சொல்லி தானம் பண்ணான். பிறகு அவன் கொஞ்ச காலம் கழிச்சு அவன் மாண்ட பிறகு இவனை வந்து யம கிங்கரர்கள் வந்து யமலோகத்துக்கு எடுத்துன்னு போனா. யமலோக அந்த நரகானுபவம் இவன் பண்ணணும், ஏன்னா இவன் பாவியானதுனால இவனுக்கு தண்டனைகள் தரணுன்றதுக்காக அங்க ஆயிஷன் போனான். யாரும் எதிர்பாராமல் யமன் வந்து அந்த யமகிங்கரால தள்ளி போன்னு சொல்லிட்டு அவனை எதிர்கொண்டு அழைச்சு ரொம்பவும் மரியாதையாக அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான். அதை பார்த்த உடனே முத்கலன், உன்னுடைய கிங்கரர்கள் வந்து என்னை ரொம்ப பாடாப்படுத்தி நெருக்கி கொண்டு வந்து சேர்த்திருக்காய் இங்க, ஆனா நீயோ என்னை கௌரவப்படுத்துகிறாய், என்ன காரணம்னு கேட்டான். அப்பொழுது யமன் சொல்றான், உன்னுடைய மேன்மையை அவர்கள் அறியவில்லை, உன்னுடைய மேன்மை உனக்கே தெரியல, ஏன்னா நீ பூலோகத்தில் இருக்கச்ச கிருஷ்ணநாமாவை ஒரே ஒரு தடவை சொன்னாய் அப்படின்னு புகழ்ந்து பேசினான் யமன். ஒரே ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னதுனாலயா அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்படி யமன் சொன்ன அந்த வார்த்தையை நரகத்துல நரகானுபவம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரும் கேட்டாளாம். அவ காதில் அந்த கிருஷ்ணான்ற அந்த சொல் விழுந்த உடனே அந்த துக்க அனுபவத்திற்கே நிலமாக இருக்கக்கூடிய அந்த நரகலோகம் நில மாறி எல்லாருமே ஏதோ ஒரு விதமான ஒரு ஆனந்தத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்தி தந்துடுத்தான்.
ஆக இந்த திருநாம வைபவம், கிருஷ்ணான்னு சொன்ன உடனே அந்த நாமத்தினுடைய வைபவம் எப்படிப்பட்டதுன்றதை இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இங்க யமன் சொன்ன வார்த்தை என்ன, நீ பூலோகத்தில் இருக்கிற கிருஷ்ணநாமம் சொன்னாய் அப்படின்னு தான் சொன்னவன். யமன் வந்து அந்த கிருஷ்ணான்ற அந்த உயர்ந்த அந்த பரம பாவனமான எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் சொல்லுவோம் அப்படின்னு தனக்கு அதனால நல்லது நடக்கட்டும்ன்ற மாதிரி யமன் அப்படி சொல்லல. ஆக தனக்கு பாவனமாக அந்த திருநாமம் அமையட்டும் அதுக்காக நான் சொல்றேன்னு நினைச்சுன்னு யமன் சொல்லல. முத்கலன் பிரார்த்திச்சு அவனுக்கு உபதேசமாக யமன் கிருஷ்ணான்ற அந்த திருநாமத்தை அப்படியும் சொல்லல. நரகானுபவம் பண்றவாளுடைய காதுல இது விழுந்த உடனே அவர்கள் உய்வு பெற வேண்டும், அவள்லாம் உஜீவிக்கணும்ன்ற எண்ணத்தினாலேயும் சொல்லல. இத கேட்டவர்கள் பாபம் பண்ற அந்த சமயத்துல அந்த அதனால யமலோக சித்திரவதையெல்லாம் இருக்க அந்த சித்திரவதைகளுக்கு பிராயசித்தமாக இது அமையட்டும்னு அவ நினைச்சுவாலும் இல்லை. ஆக பாபத்தினுடைய அந்த பலன்களை எல்லாம் அனுபவிக்கிற அந்த சமயத்துலதான் இவாள்லாம் கேட்டா. ஆக அப்படி கேட்கச்ச அவளும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு இஷ்டப்பட்டு இச்சையோடு அவ கேட்கல. ஏதோ யாதிருச்சிகமாக எதிர்பாராமல் அவ அந்த கிருஷ்ணான்ற அந்த திருநாமத்தை யமன் சொல்லச்சு அவ அத்தனை பேரும் கேட்டார்கள். யமலோகத்துல நரகானுபவம் பண்ணுபவர்கள் இப்படி இந்த திருநாமம் செவிப்பட்ட அந்த சமயத்திலேயே அந்த க்ஷணத்திலேயே இப்ப ஏற்பட்ட ஒரு ஆனந்தானுபவம் அவளுக்கு ஏற்பட்டதுன்னா இந்த திருநாமத்தினுடைய பெருமை எப்பேற்பட்டது அப்படின்றத நாம் நினைச்சு பார்க்கணும். அப்பேற்பட்ட திருநாமம் எம்பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு, அதுல இந்த கிருஷ்ண அப்படின்ற திருநாமம் ஒண்ணு. இதையெல்லாம் சொல்லணும் ஆழ்வாருக்கு. ஆனா அப்படின்னால பாசுரம் ஆரம்பத்திலேயே இந்த விஷ்ணு தர்மத்தில் இருக்கக்கூடியதான அந்த 90வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடியதான அந்த விஷயத்தை அழகாக இங்க முதல்ல சாதிக்கிறார். நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க. இதனுடைய விவரணத்தை முதலே சொன்னேன். வாயாலே திருநாமத்தை சொல்ல சொன்னீர், எங்கள் பாபத்தால நாங்கள் கண்ட விஷயங்களே கண்டபடி பேச முடியிறதே தவிர எங்களால திருநாமம் சொல்ல முடியுறதா அப்படின்னு சம்சாரிகள் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறாளாம். வேற லௌகிகமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் எங்களால் உடனே பேச முடியுது, இந்த திருநாமங்கள் எல்லாம் சொல்லுன்னா எங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு சம்சாரிகள் கூற, அப்படின்னா திருநாமங்கள் திருநாமத்தை யாராவது சொன்னா அந்த திருநாமத்தை நீங்க கேட்ட போறோம் அதையும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட அந்த திருநாம மகிமையோடு கூடினதான சர்வேஸ்வரன் அரங்கநகர் அப்பன் அந்த ஸ்ரீ ரங்கநாதன் நித்தியவாசம் பண்ணுகிற அந்த ஊர் திருவரங்கம்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த திருவரங்கம் நம் அத்தனை பேரும் உஜ்ஜீவிப்பதற்கு கடை தேறுவதற்கு அனுகூலமாக இருக்க இந்த சம்சாரத்தில் உழன்று கொண்டு இப்படி கஷ்டப்படுறங்களே அப்படின்னு என்னால பொறுக்க முடியலையே அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்தை பாடுகிறார். நமனும் முத்கலனும் பேச அப்படின்ற ஆக இந்த முத்கலோபாக்கியானத்தை முதல்ல சொல்றார் ஆழ்வார். அந்த மாதிரி அவ பேசச்சியே யமனும் அந்த முத்கலனும் அவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற சமயத்துல அந்த நரகமே சொர்க்கமாகும்னா நமனும் முத்கலனும் பேச நரகில் கேட்க நரகமே சொர்க்கமாகும். இந்த மூணு வரிய ஒரு அழகான விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துறது.
ஏன்னா கிருஷ்ணான்னு சொன்ன உடனேயே அந்த கிருஷ்ண நாம அத்தனை பேருக்கும் ஒரு ஆனந்த அனுபவத்துக்கு ஹேதுவாக ஆயிடுத்து. இது எப்படி இருக்குன்னா, நரகே பச்சியமானஸ்து யமேன பரிபாஷிதா கிம் த்வயா நார்ச்சிதோ தேவா கேசவாக க்ளேசநாசனா. யமலோகத்துல அந்த நரக அனுபவத்தை பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அப்படி பார்த்துட்டே வரான் யமதர்மராஜன். அப்படி யமன் பார்த்துன்னு வர சமயத்துல அவளை பார்த்து கேட்கிறானாம் யமன். அவள் ஒருத்தனை பார்த்து, எதுக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாய், நீ பூலோகத்தில் இருக்கிற இந்த சமயத்துல கேசவனை நீ வந்து அர்ச்சிக்கவில்லையா, பூஜிக்கலையா? ஏன்னா அந்த கேசவன் வந்து கிளேச நாசனக, கேசவாக கிளேச நாசனக, கஷ்டத்தெல்லாம் போக்கடிப்பவனாயிற்றே அந்த கேசவன். கெடும் இடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன, நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சாய்க்கிறார், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணம்னா கேசவான்னு சொன்னா போருமே. அப்பேற்பட்ட திவ்யமான நாமா அல்லவா கேசவ நாமா. வீட்டை விட்டு வெளில கிளம்புற சமயத்துல வாத்து வாசல்ல வாசப்படிக்கிட்டு நின்றுண்டு மூணு தூரம் கேசவா கேசவா கேசவான்னு சொல்லிட்டு போறது பெரியவாழ் வழக்கம். அந்த மாதிரி நரகத்தில் துன்பப்படுகின்ற ஒரு ஜீவன் சகல துக்கங்களையும் போக்கும் அந்த அழகான கேசபாசத்தோடு கூடின அந்த கேசவனாகிய தேவன் உன்னால் அர்ச்சிக்கப்பட்டதில்லையா அப்படின்னு யமன் அவனை பார்த்து கேட்டான்னா, அந்த திருநாமத்தினுடைய வைபவம் எப்பேற்பட்டதுன்றது இந்த ஸ்லோகத்தினால் நமக்கு விளங்கவில்லையா? அப்படினால இங்க நரகமே சொர்க்கமாகும். என்ன, எம்பெருமானுடைய அந்த திருநாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு வைபவமானது இருக்கு. ஆக அப்பேற்பட்ட வைபவத்தோடு கூடின அந்த திருநாமங்களை சம்சாரிகள் சொல்லணும்ன்றது ஆழ்வாருடைய குறிக்கோள். அப்படினால நரகில் நின்றார்கள் கேட்க, அந்த நரகத்தில் இருக்க அத்தனை பேர் காதிலையும் இவா யமனும் உத்கரனும் பேசின அந்த வார்த்தையானது பட்டதான். ஆக நரகமே ஸ்வர்க்கமாகும், அந்த நரகமே இன்பத்தை விளைவிக்கக்கூடியதான ஒரு சொர்க்கலோகம் மாதிரி ஆயிடுத்தான். நரகம் எப்படி திடீர்னு சொர்க்கமாகும் அப்படின்னா, எம்பெருமான் சங்கல்பம் பண்ணா அந்த சங்கல்பத்தினால ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்கிறார் நம்முடைய பூர்வர்கள் கேட்கிறார். விபீஷண விதேயம் ஹி லங்கைஸ்வர்யமிதம் கிருத்தம் அப்படின்னு சொல்லி, ஸ்வகிருகே பரிவர்த்தசே அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்ன மாதிரி இந்த லங்கைஸ்வர்யமானது இனிமே ராவணனுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை, விபீஷணனுடைய வசமாயிடுத்து, விபீஷணனுக்கு உரிமையானதாக செய்யப்பட்டது. பிராட்டியே, சீதா பிராட்டியே, நீ உன்னுடைய வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆகவே நம்பிக்கையோட கவலையே இல்லாமல் இருப்பாயாக அப்படின்னு அந்த நல்ல செய்தியை அனுமன் வந்து சீதா பிராட்டி கிட்ட சொன்ன மாதிரி, ஆக ராவணன் ஆண்டபோது தீமைகளுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்த அந்த லங்கையை விபீஷணன் அவன் ராஜாவாக ஆனபடியினால நல்லவர்களுக்கு இடமாக அவன் ஆக்கிட்டான். ஆக ஏன்னா அந்த ராவண கோஷ்டியில இந்த விபீஷணன் ஒத்தன்தான் நல்லவன். அந்த ராட்சச கோஷ்டியில விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதான்ன மாதிரி, ராட்சச அந்த சேஷ்டைகள் எல்லாம் இல்லாமல் தர்மாத்மாவாக இருந்தவன் விபீஷணாழ்வான் ஒத்தந்தான். உபன்யாசகர் சொல்ற வழக்கம், ஒரு பஜனை கூட்டம், அந்த பஜனை கூட்டம் போயிட்டு இருக்கு,
மழை வர மாதிரி இருக்கு, பயங்கரமான இடி சப்தங்கள், ஒரே காத்து அடிக்கிறது. இந்த பஜனை கோஷ்டியில ஒரு 20 பேருக்கு இருக்கா, இப்போ நடுவையில போயிட்டு இருக்காவா, போயிட்டு இருக்க சமயத்துல ஐயோ யார் தள்ள விழ போறதோ பயந்துட்டு இருக்கா. அவள் அவர் பேசிக்கிறா, நாம வந்து தொத்தராசி எதிர போய் அந்த வீட்டுக்குள்ள போய் நின்றுலாம், இந்த இடி நம்ம பேர்ல விழாம இருக்கும் பேசிட்டு தொத்தரா போயிட்டு இருக்கா. அப்போ அவ கடைசி ஆசாமி நிற்கிறான், மிச்ச பேர்லாம் போயாச்சு. இந்த கடைசி ஆசாமி பேசி நினைச்சு கொண்டா, மனசு நினைச்சிருந்தானா, இவ அத்தனை பேரும் போனா நல்லபடியா தப்பிச்சுட்டா, இடின்றது வந்து கெட்டவா பேர் தான் விழும் சொல்லுவா, நான் என்ன பாபம் பண்ணிருக்கணும், எந்த இந்த இடி விழுந்துட போறதோ என்னமோ அப்படின்னு பயந்துட்டே இருந்தானா. அப்படி பயந்துட்டே இவன் போறதுக்கு போயிட்டு போறதுக்கு அப்படி எத்தனை பண்றான், முயற்சி பண்றான். அந்த இடி திடீர்னு அத்தனை பேர் முன்னாடி போனாலே அவ இருந்த அந்த வீட்டு மேலேயே விழுந்தான். ஆக அவ அத்தனை பேர் ஒரே சமயத்துல போயிட்டா, இவன் ஒத்தன்தான் காப்பாற்றப்பட்டான். அந்த மாதிரி இந்த லங்கையில இந்த விபீஷணன் ஒத்தன்தான் நல்லவன், மித்த அத்தனை பேரும் பாபாத்மாக்கள் ராட்சசர்கள். அந்த மாதிரி இருக்கிற அந்த சூழ்நிலை, அப்பேற்பட்ட அந்த விபீஷணன் வசமாக லங்கை ஆனபடியினால நீ வந்து கவலை இல்லாமல் இருக்கலாம்னு சொன்னார்னா அனுமன். அப்போ இதெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு மாறுதல் அடையறதுக்கு காரணம் அந்த எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷம் தானே. அதபடினால நரகமே சொர்க்கமாகும், அந்த நரகமே சொர்க்கலோகமாக மாறுறதுன்னா எல்லாம் பகவத் அதீனம், பகவத் சங்கல்ப விசேஷம் அப்படின்னு நாம் சொல்லணும். ஆக நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படின்ற இப்பேற்பட்ட உத்தமமான திருநாமங்களை பெற்று அதனால நம்பியாக ஆனவன், நம்பின்னா பரிபூர்த்தி, திருநாம பரிபூர்த்தி, நிறைய திருநாமங்களோடு கூடினவனாக அந்த திருநாமங்களாலேயே நிறைவு பெற்றிருப்பவனாக எம்பெருமான் இருக்கான். ஆக எல்லாருமே எல்லா விதமான நன்மைகளையும் தன்னை ஆசிரயித்து பெற வேண்டியிருக்கும் அந்த பரமனுக்கும் அந்த பரமபுருஷனுக்கும் ஒரு பெருமையை தருகிறது எதுன்னா அவனுடைய திருநாமங்கள் தான், அவனுக்கே பெருமையை தரதான். சஹஸ்ராஸ்யா சஹஸ்ராட்சா சஹஸ்ர சரணோ விபுஹு சஹஸ்ரபாஹு சர்வஜ்ஞோ தேவோ நாம சஹஸ்ரவான். சபா பருவத்தில் இருக்கிற ஸ்லோகம் சஹஸ்ரஸ்யா, எண்ணிக்கையே இல்லாத முகங்களையும் கண்களையும் பாதங்களையும் கைகளையும் உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கான். ஒரே சமயத்தில் யோ வேத்தி யுகபத் சர்வம்ன்ற நிலைமையில எல்லாவற்றையும் அறிபவனாக இருக்கான் அவன், தேவனாக இருக்கிறான் அவன். அப்பேற்பட்டவன் நாராயணன், அவன் வந்து 1000 பேர்களை உடையவனாக இருக்கான். தேவோ நம சஹசிரவான் அப்படின்னு மகாபாரதம் பேசுறது. அப்பேற்பட்ட திவ்யமான திருநாமங்களோடு கூடினவனாக, 1000 திருநாமங்களோடு கூடினவனாக எம்பெருமான் இருக்கான்னா, 1000ன்றது ஒரு எண்ணிக்கையே, 1000 பேர்னு அர்த்தம் இல்லை, நிறைய திருநாமங்கள் அர்த்தம். ஓராயிரமாய் உலகேழிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் காராயின காலனன் மேனியினன் நாராயணன் நங்கள் பிரான் அவனே. திருவாய்மொழியில 9வது இருக்கிற பாசுரம், ஒரு திருநாமமே 1000 திருநாமமாக கொண்டு 7 உலகங்களையும் ரட்சிக்கும்படியான 1000 திருநாமங்களை உடையவனாக இருக்கிற அந்த எம்பெருமான் விலட்சணமான பெருமையோடு விளங்குகிறான். காலமேகம் போல சியாமளமாக இருக்கக்கூடிய அந்த அழகிய திருமேனியை உடையவனான அந்த நாராயணன் தான் நமக்கு உபகாரகன், நமக்கு
நமக்கு உபகாரம் செய்கிறவன் அவன் தான் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஆக பேராயிரம் கொண்டதோர் பீழுடையன் அப்படின்னு நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை சொல்றார். இப்படி அதிசயம் வாய்ந்ததான பல பல திருநாமங்களை உடையவனாக இருக்கையாகிய அந்த பெருமை எம்பெருமான் சர்வேஸ்வரன் அவன் ஒத்தனுக்கு தான் உண்டு. இந்த இடத்துல திருவாய்மொழி பகவத் விஷய வியாக்கியானத்துல ஒரு ஐதிஹியத்தை சொல்றா. ஈடு வியாக்கியானத்துல கோயிலாத்தான் ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அவர் பட்டருடைய சிஷ்யர், பராசர பட்டருடைய சிஷ்யர். எதிர்பார்த்த விதமாக அவருக்கு புத்திர வியோகம் ஏற்பட்டுடுத்து. அந்த குழந்தை அந்த பையனுக்கு பராசர பட்டர்னு பேர் வச்சிருந்தார் அவர். ஆக புத்திர வியோகத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு பராசர பட்டர் கிட்ட நின்றுட்டு தன்னுடைய சோகத்தெல்லாம் சொல்லி அழறார். அழுத உடனே அந்த கோயிலாத்தானை பார்த்து பராசர பட்டர் அவரை தேடுதல் பண்ணி நிற்கிற சமயத்தில், சுவாமி தேவரீர அடியேன் தெய்வமா நினைக்கிறேன், எனக்கு பிறந்த பிள்ளைக்கு அந்த பட்டர்னு பேர் வச்சு வளர்த்தேன், இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு அவர் கஷ்டப்படைச்ச பராசர பட்டர் சொன்னாராம், நீ வந்து என்னுடைய அந்த பெயரை உன் பிள்ளைக்கு வச்சதுனால எதுக்காக கஷ்டப்படுற? அந்த திருநாமத்தோடு கூடின நான் அங்க இருக்கணும் இல்லையோ, அப்படினால நீ எதுக்காக கஷ்டப்படுற அப்படின்னு பட்டர் சொன்னாராம். ஆக அந்த திருநாமம் இருக்க, அந்த திருநாமமானது எப்படி எம்பெருமானுடைய திருநாமமானது சொல்றவாள் அப்படியே அது காப்பாத்துறதோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய அடியார்களாக இருக்கிற நம்முடைய பெயர்களை வச்சிருந்தாலும் அந்த எம்பெருமான் மாதிரியே அது காக்கக்கூடிய அளவுக்கு அந்த திருநாமம் மகிமை வாய்ந்தது அப்படின்றத பராசர பட்டருடைய இந்த வாதமானது, இந்த வார்த்தையானது தெரியப்படுத்துறதுன்னு நம்ம பூர்வாச்சாரியால் அழகா சொல்ற. அப்படினால கரைகட்டா காவேரி போல பறந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய அந்த திருநாமங்களை நாம் வந்து அனுபவிச்சாலே போதும். அப்பேற்பட்ட திருநாமங்களோடு கூடினவன் சர்வேஸ்வரன், நாமங்கள் உடைய நம்பி அப்படின்னு இங்க சாதிக்கிறார் அழுவார். ஆக அந்த எம்பெருமானுடைய அந்த திருநாமம் பேராயிரம் கொண்டதோர் பீழுடையன்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி பெருமை பெற்ற அந்த திருநாமங்கள் எம்பெருமானுக்கு உண்டு. அது மாத்திரமில்ல, அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் தினந்தோறும் உச்சரிக்கணும்ன்றதுக்காக தான் மகர்ஷிகள் பிறந்த பிள்ளைக்கு ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ ஆத்துல பேர் வைக்கச்ச எம்பெருமானுடைய பெயரையும் பிராட்டியினுடைய பெயரையும் வச்சு பசங்களை கூப்பிடுங்கோ, இந்த வியாஜமாக நமக்கு புண்ணியம் சேரட்டும்னு நம்முடைய பெரியவா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா, நமக்கு நல்ல ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அதை பத்தி சொல்லச்ச, பகவன் நாமாக்களையே பிரஜைகளுக்கு இடணும்ன்றத 10 பாட்டுகள் மூலமாக பெரியாழ்வார் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கவத்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேகி திரும்பினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அப்படின்றார். முதல் பாட்டு ஆரம்பம், இந்த உலகத்துல பலர் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இந்திரன் சந்திரன் குபேரன் இந்த மாதிரி பேர் எல்லாம் வைக்கிறார். எதுக்காக பேர் வச்சுன்னு இருக்கான்னா சுயம் பிரயோஜனம், தங்களுக்கு இதனால இது நல்லது நடக்கணும்ன்றதுக்காக. அதாவது மேல் உலகத்துல நல்லது நமக்கு நடக்கணும், நற்கதிக்கு நாம் போகணும், மோட்சத்துக்கு நாம் போகணும் அப்படின்ற அந்த ஆமுஷ்மிக பலத்தை எதிர்பார்த்து இல்லை, ஐஹீகமான பலன், இந்த லோகத்தில் நாம் நல்லது நடக்கணும் நமக்கு. அது இந்த மாதிரி பெயர்லாம் வச்சோமானா நமக்கு வந்து அவள் அனுகிரகத்தினால நிறைய பணம் கிடைக்கும்,
அப்படின்ற அந்த எண்ணத்தினால இந்த பெயர்களை எல்லாம் வச்சோமானால் இந்திரன் சந்திரன் குபேரன் பேர் வச்சா நாலு காசு கிடைக்கும், நல்ல ஆடை கிடைக்கும், கட்டுக்கட்டாக நோட்டு ரூபா கிடைக்கும்னு அந்த ஆசையினால இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேர் வச்சிருக்காளே. அந்த கேசவனுடைய பேரை வச்சா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்! அந்த பேரை வச்சு கூப்பிடுற தாயார் அவளுக்கு நரகமே சம்பவிக்காதே அப்படின்னு அழுவார் முதல் பாட்டில் சொன்னார். அதே மாதிரி மற்ற ஒன்பது பாட்டுகள் மூலமாகவும் இதே அர்த்தத்தில் தான் சொல்றார். ஸ்ரீதரன் போய் குழந்தைக்கு பேர் வைக்க மாட்டேங்களா அப்படின்ற நூறு பாட்டில் அந்த மாதிரி பேர் வச்சா உங்க அந்த பேர் வச்சு கூப்பிட தாயார் நரகத்துக்கு போக மாட்டா. ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசியிலையும் தம் அன்னை நரகம் புகாள், தம் அன்னை நரகம் புகாள்னே வரும். நாராயணன் பேர் வைக்கக்கூடாதா, மாதவா கோவிந்தான்னு பசங்களுக்கு பேர் வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் அதே மாதிரியே கேட்கிறார். ஆக மானிட சாதியில் தோன்றிற்றோர் மானிட சாதியை மானிட சாதியின் பேரிட்டால் மறுமைக்கில்லை வானுடை மாதவா கோவிந்தா என்றழைத்த கால் நானுடை நாரணன் தம்மன்னை நரகம் புகாள். ஆக எம்பெருமானுடைய பெயரை மாதவா கோவிந்தான்னு சொல்ல கூப்பிட வேண்டாமா, அந்த மாதிரி பேர் வைக்க வேண்டாமான்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அந்த நாமங்கள் அதனுடைய வைபவம் இருக்க அந்த வைபவத்தை நம்மால சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்த்தா விஷன்னாக சிதிலாச்ச பீதாக கோரேஷுச்சம் வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்தின்னு சஹசிரநாமாத்தியாயத்தில் சொன்ன மாதிரி ஆத்தியாத்மிகம் ஆதிதெய்விகம் ஆதிபௌத்திகம்ன்ற தாபத்ரயங்கள், இந்த தாபத்ரயங்கள்னால வருந்தினவாள் வருத்தம் அடைகிறவாள், அவற்றை பார்த்து பயப்படுறவாள், அதே மாதிரி கோரமான வியாதிகள்ல வியாதிகளால் பிடிக்கப்பட்டிருக்கிறவாள், நாராயண சப்தத்தை மாத்திரம் அந்த நாராயணன்ற அந்த சொல்லை மாத்திரம் உச்சரிப்பதனாலேயே துக்கம் நீங்க பெற்று அவ சுகமடைகிறார்கள் அப்படின்னு சஹஸ்ரநாமாத்தியாயத்தில் சொன்ன மாதிரி திருநாமத்தினுடைய அந்த மகிமை அப்பேற்பட்டதாக விளங்குகிறது. ஆனா அந்த திருநாமத்தை அந்த எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தை நம்மவர்கள எத்தனை பேர் வைக்கிறான்னு இந்த நாள் லௌகீகமாக அதுக்காகவே நிறைய புஸ்தகங்கள் வந்துருத்து. அந்த புஸ்தகங்கள் ஒரு பத்து வேல்யூம் வந்துருச்சு புஸ்தகங்கள், அதில் பார்த்து ஃபேஷன் பேர் வைக்கணுன்றதுக்காக எத்தனையோ அந்த பேர்கள்லாம் வச்சு அவஸ்தப்படுறா. எம்பெருமானுடைய பேர் சொன்னாலே இது பழைய பேர், இது பழைய பேர்னு சொல்றா. அந்த மாதிரி நிலைமை இப்போ இருக்கிற கால இந்த லோக இதில் இருந்துருக்கு, இந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்கு. ஆனபடினால இந்த சம்சாரிகள் அந்த எம்பெருமானுடைய அந்த பெயரை சொல்றதுக்கு அவளுக்கு ஏனோ தெரியல தயக்கமா இருக்கு. அந்த யாரோத்த நல்ல வார்த்தையை அவங்ககிட்ட சொல்லி இதை சொல்லு உச்சரின்னா முடிஞ்சா சொல்லி பார்க்கிறேன்றான தவிர அந்த வார்த்தையை வாயிலே சொல்ல மாட்டேன்றான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறபடினால எம்பெருமானுடைய அந்த திவ்யமான திருநாமங்கள் நமக்கு நல்லதை பண்ணும். இதை சொல்லச்ச அடியனுக்கு திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்தில் ஒரு விஷயம், அதாவது அழகா திருநாமத்தினுடைய வைபவத்தை சொல்லச்ச திருநாமம் தான் ஆபத் சகமாயும் உஜ்ஜீவனஹேதுவாயும் போக்யுமாயுமிரே இருப்பது அப்படின்னு திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருநாமம் எம்பெருமானுடைய திருநாமம் என்பதானது ஆபத் சகமாக இருக்கிறது, ஆபத்து காலத்தில் தோழன் மாதிரி இருக்கு, நாம் கடை தேடுவதற்கு காரணமாக அமைகிறது, அது சொன்னாலே பரம போக்கியமா இருக்கு நமக்கு. அப்பேற்பட்ட அந்த திருநாமம் தானே எம்பெருமானுடைய திருநாமம் அப்படின்னு இங்க அழகாக ஆழ்வார் சாதிக்கிறார். அதபடினால நாமங்கள் உடைய நம்பி அந்த அப்பேற்பட்ட அந்த திருநாமங்களோடு கூடினவன் சர்வேஸ்வரன், அப்பேற்பட்ட அந்த திருநாமத்தோடு கூடின அந்த சர்வேஸ்வரனை நாம் சதா தியானம் பண்ணணும், அந்த திருநாமத்தை நாம் சொல்லணும்,
அப்படி நாம் திருநாமத்தை எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொன்னால்தான் நமக்கு நல்லதுன்றது நடக்கும். ஆக அந்த திருநாமத்தோடு கூடினவனாக இருக்கான் யார்னா, அவனதூர் அங்கம் என்னாது. இப்படி திருநாமத்தாலே நிறைவு பெற்றவன் எப்பொழுதும் வாழ்கிற அந்த திவிதேசமாக இருப்பது திருவரங்கம். ஆக இதைத்தானே சொல்லணும். ஆக இப்படி திருவரங்கம்னு இவர்கள் சொல்ல வேண்டியதுதான். அப்படி சொல்லிட்டு நல்லது நடக்குமே. இந்த திருவரங்கம்னு சொல்றதுக்கு கஷ்டப்படணுமா? ஆனா அப்படின்னால ஆயாசமும் இல்லை. திருவரங்கம் சொன்ன உடனேயே பலம் மிக பெரிதாக இருக்கு. ஆக என் பெயரை சொன்னாய், என் ஊரை சொன்னாய்னு சொல்லுவார். அந்த மாதிரி பெருமாள் பெயரை சொன்னாலும் நமக்கு புண்ணியம், பெருமாள் நித்தியவாசம் செய்கிற ஊர் பெயரை சொன்னாலும் நமக்கு புண்ணியம். ஆனப்படினால பலன் என்பதானது மிக பெரிதாக இருக்கிறபடினால திருநாமத்தை சொல்லாதபடி தடுக்கும் அந்த பாபத்தின் மிகுதியை எப்படின்னு சொல்ல முடியும்? எப்படியும் சொல்றது. இந்த மாதிரி திருநாமம் சொல்லுகிறவர்கள் அருகில் இருக்கலாகாதுன்னு சில பேர் ஒதுங்கி போனவாளும் உண்டு. ஆக அப்படி திருநாமம் சொல்றவாள கிருமிகண்ட சோழன் மாதிரி ஒரு சிலர் நாட்டை விட்டு வெளியே துரத்தக்கூடிய அந்த அப்பேற்பட்ட ஆசாமிகளும் இருந்தா. திருநாமம் சொன்னதே காரணமாக தனக்கு புதல்வனாக பிறந்த பிரகலாதாழ்வான துன்புறுத்தினான் இரண்யகசிபு. அப்பேற்பட்டவாளும் இந்த லோகத்தில் நெறிஞ்சிருந்தாள் இல்லையோ? நம் பூர்வர்கள் சொன்னார்கள், ஒத்தனுக்கு மரண சமயம் வயசாகி போச்சு, அவன் நல்ல நிலைவில் இருக்கச்சியே எம்பெருமானுடைய திருநாமத்தை எல்லாம் சொன்னவன் கிடையாது. ஐயோ இவன் போகிற சமயத்தே நல்லது புண்ணியம் சம்பாதிச்சுன்னு போட்டோமே நல்ல எண்ணத்துல திருமந்திரத்தை உபதேசிச்சு இதை சொல்லு அப்படின்னு பக்கத்துல இருந்தவா கேட்டுண்டா. அதுக்கு அவன் உடனே சொல்லாம இல்லையா, சொல்லாம அவன் என்ன பண்ணானா, முடிந்தால் சொல்லி பார்க்கிறேன், முடிந்தால் சொல்லி பார்க்கிறேன்னு சொல்லியிருந்தானான். அந்த திருவஷ்டாட்சரத்தை வாயை திறந்து சொல்லாதவன் அதை சொல்லாதையே முடிஞ்சா சொல்லி பார்க்கிறேன், முடிஞ்சா சொல்லி பார்க்கிறேன் தவிர இந்த திருவஷ்டாட்சரத்தை வாய் திறந்து சொல்லவே இல்லை. ஒருவனுடைய அந்திம சமயத்திலே திருமந்திரத்தை உபதேசித்து இத்தை சொல்லலாம் என்ன, அவனும் ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன், ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் என்று இத்தை அநேகம் உரு சொல்லி, ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன், ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் சொல்லிருக்கான, அதே உரு சொல்றான தவிர அது தன்னை சொல்லாதே அந்த திருவஷ்டாட்சரத்தை மாத்திரம் சொல்லவே இல்லையா, செத்து போனான். ஆக அந்த அக்ஷரம் ரொம்ப சொல்பமான அக்ஷரம், சொல்லுவதற்கு சமமில்லாத அந்த அஷ்டாட்சரம், அந்த திருவஷ்டாட்சரத்தை அவன் சொல்லாதையே போயிட்டான். அவன் இந்த மாதிரி பாபாத்மாக்களும் இருக்கா, பாபத்தின் வலிமையினால அவன் சொல்லாதையே போய் சேர்ந்தான். ஆக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, தியேயோ நாராயண சதா அப்படின்ற நிலைமையில எப்பொழுதும் அந்த நாராயண தியானத்தோட நாம் இருக்க வேண்டாமா? ஆழ்வார் சொல்றார். ஆக நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் பரிபூர்ணனான அந்த எம்பெருமானுடைய தேசம் அரங்கம் என்னாது திருவரங்கம்னு சொல்லாமல் அழியமாந்தர் அயர்த்து அழியமாந்தர் அயர்த்து விழுந்து அழியமாந்தர் சிறந்த அந்த மனுஷியர்கள் அயர்த்து அந்த பகவன் நாமத்தை மறந்து விழுந்து இந்த லௌகிகமான விஷயம்ங்கிற அந்த படுகுழியில விழுந்து அப்படின்ற. ஆக நமக்கு உண்மையான உறவு யார், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன்.
ஒரு நறு சுற்றம்னர் திருமங்கை ஆழ்வார். ஆக நமக்கு இயற்கையாய் அமைந்த உறவினரான அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாமல் லௌகீகமான விஷயத்திலேயே ஈடுபாடு காட்டிண்டு இருக்கிறது தப்பு இல்லையா? ஆழ்வார் அழகா சாய்க்கிறார். திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி என்ற பிரபந்தத்தில் அழகான ஒரு பாசுரத்தை சொல்றார். ஆராம்பத்தில் இருக்கிற பாசுரம். உப்புலியப்பன் பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் அந்த திருவிண்ணகர் அப்பன் அவனை மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் அருளி செஞ்ச பாசுரம். மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியின் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அதனாலிடும் பைக்குழியில் பிறந்தே பைத்தொழிந்தேன் பெருமான் என் திருமார்பா சிறந்தேன் நின்னடிக்கே திருவிண்ணகர் மேயவனே அப்படின்னு ஆழ்வார். திருவிண்ணகர் மேயவனே மறந்தேன் உன்னை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆக மறந்தேன் உன்னைன்னு சொல்லி மறந்தேன் உன்னை முன்னம் இருந்தேன் அப்படி திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் அந்த எம்பெருமானை மறந்து லௌகீகமான அந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் காமிச்சிருக்கவாளும் உண்டு. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிந்தியதே சாஹானிஹி தன்மஹச்சித்ரம் சப்ராந்திஹி சாச்ச விக்ரியா அப்படின்னு ஒரு பிராச்சீன ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி, ஒரு முகூர்த்தத்திலாவது ஒரு கணமாவது வாசுதேவனை நினைச்சினா நினைக்காமல் இருந்தால் அதுவே நமக்கு ஹானி, அதுவே நமக்கு பெரும் துன்பம், அதுவே நமக்கு மயக்கம், அதுவே நமக்கு விகாரம் அப்படின்னு மகர்ஷி சொன்ன மாதிரி அந்த வாசுதேவனை நினைச்சுட்டே இருக்க வேண்டாமா? வாசுதேவனை நினைத்தல் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுதல் அது நாம் செய்ய வேண்டிய காரியமாச்சு அப்படின்றத வச்சுன்னுதான் ஆழ்வார் இந்த பாசுரத்தை பாடுகிறார். அது மாத்திரமில்ல, ஆழ்வார் இந்த மாதிரி பாசுரம் பாடுவதற்கு காரணமாக அமைஞ்சதே ஆழ்வாருக்கு முன்னால் அவதாரம் பண்ண ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சூக்தி தான் காரணம். பூதத்தாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தை பாடியிருக்கார். பூதத்தாழ்வார் பாசுரத்தை முதல்ல நாம் பார்க்கணும். பூதத்தாழ்வார் என்ன சொல்றார்னா, தாமுடரே தம்முள்ளம் உள்ளுளதே தாமரையின் பூ உளதே ஏத்தும் பொழுதுண்டே வாமன் திருமருவு தாழ் மருவு சென்னியரே செவ்வே அருணரகம் சேர்வதரிது. இரண்டாம் திருவந்தாதி என்ற பிரபந்தத்தில் பூதத்தாழ்வார் சாதிக்கிற அழகான பாசுரம். தாம் உளரே, இந்த சேத்தனர்கள் அத்தனை பேர் இருக்காள், இருந்து என்ன பிரயோஜனம்? தம் உள்ளம் உள்ளுளதே, அத்தனை பேருக்கும் மனசும் இருக்கு, எதிரில் தாமர புஷ்பம் இருக்கு, தாமரையின் பூ உளதே ஏத்தும் பொழுது உண்டே, அந்த எம்பெருமானை துதிப்பதற்கு காலமும் இருக்கு, அர்ச்சிப்பதற்கு எதிர பூவும் இருக்கு, இந்த சேத்தனர்களும் இருக்கிறார்கள். ஆனா வாமன் திருமருவு தாழ் மருவு சென்னியரே, அந்த வாமனனுடைய அழகிய திருவடிகளை பணிவதற்கு பொருத்தமான தலையும் அவளுக்கு இருக்கு, ஆனாலும் இவ அந்த மாதிரி பண்றாளா? எதிர தாமரப்பூ இருக்கு, அது அதை எடுத்து அர்ச்சிக்கிறாளா? வாமனுடைய திருநாமங்களை சொல்றாளா? அவனுடைய திருவடியை தொழுகிறார்களா? எதுவும் இல்லையே. விசித்திரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சம்யுதான்னு விஷ்ணு தத்துவம்ன்ற ஒரு கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேகம் ரொம்ப விசித்திரமானது. இந்த தேகத்தில் கைகால்கள்லாம் இருக்கு. இந்த கைகால்களோடு கூடின இந்த உடல்
எதுக்காக எம்பெருமான் நமக்கு கொடுத்திருக்கான்னா, அந்த பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதற்காகவே ஆதியில சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு. ஆதியிலேந்து அந்த உடல் அப்படியே வருது எல்லாருக்கும். ஆக கைகள் அவனை அர்ச்சிப்பதற்கு, அவனை தொழுவதற்கு, கால்கள் அவன் இருக்கிற கோவிலுக்கு நடந்து போவதற்காக, வாய் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக, கண்கள் அவனை தரிசிப்பதற்காக, இப்படி அவயவங்கள் எல்லாம் அவனுக்காகவே அமைஞ்சிருக்குச்ச. அது இல்லாம எத்தனையோ பேர் லௌகிகமான விஷயத்தில் ஈடுபாடு கொண்டிருக்காளே. இதை பார்த்து ஆழ்வார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாட்டை பாடுறார். தாமுளரே தம்முள்ளம் உள்ளுளதே அப்படின்னு பாடுறார். ஆக அந்த எம்பெருமானுடைய அந்த மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? தேகே சேத் பிரீத்திமான் மூடகா பவிதா நரகேபி சகா அப்படின்றது விஷ்ணு புராணம். இந்த அறிவில்லாத எத்தனையோ இந்த சம்சாரிகள் நரகத்துல விழறதுக்கு ரெடியா இருக்கா? இந்த உடலில் ஆசை உள்ளவளாக இருக்காளே தவிர, அந்த எம்பெருமானை துதி செய்யணும், அவனுடைய திவ்யமான திருநாமங்களை வாயார உச்சரிக்கணும் அப்படின்ற நிலைமையில அவ காணமே இருக்க காணோமே அப்படின்னு சொன்ன மாதிரி பூதத்தாழ்வாரும் அழகாக தாமுளரே தம்முள்ளம் உள்ளுளதே என்ற அந்த பாசுரம் கொண்டு அழகாக இந்த விஷயத்தை விளக்கி அருளினார். அது மாத்திரமில்ல, பொய்கை ஆழ்வார் கூட அழகா சொல்றார், நவாயிலுண்டே நமோ நாராயணா என்ன, நவாயிலுண்டே நமோ நாராயணாவென்று ஓவாதுரைக்கும் உரையுண்டே, மூவாத மாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே, என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம் அப்படின்ற. நான் வாயில் உண்டே, அதாவது ஆழ்வார் என்ன சொல்றார், என்னுடைய அந்த நாக்கு இருக்க அந்த பகவானை தவிர ஒரு கணமும் வேறொருவரை ஸ்தோத்திரம் பண்ணாது. இப்படிப்பட்ட உறுப்புகளை உலகத்தில் உள்ளவர்கள் இந்த சம்சாரத்தை வளர்ப்பதற்காக அதுக்காக உபகரணங்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்களேன்னு இவர் வந்து ஆச்சரியம் அடைஞ்சு இந்த பாசுரத்தை பாடுறார். பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதின்ற பிரபந்தத்துல நான் வாயில் உண்டே அப்படின்றார். நாக்கானது வாய் உள்ளேயே இருக்கு, சரி. ஓவாது உரைக்கும் இடைவிடாமல் கூறத்தகுந்த நமோ நாரணா என்று உரை உண்டே, அந்த திருமந்திரம் இருந்திருக்கே. மூவாத திரும்பி வர முடியாததான மாக்கதி கண், மாகதி அதாவது பரமபதம், அந்த பரமபதத்துக்குள்ள செல்லும் வகை உண்டே, செல்வதற்கும் வழி நிறைய நம்ம பெரியவாள் காமிச்சிருக்காளே. தீக்கதி கண் ஒருவர் செல்லும் திறம் என், இந்த நரக மார்க்கத்துல சில பேர் போயிட்டு இருக்காளே, இதுக்கு என்ன காரணம் ஆழ்வார் கேட்கிறார். ஆக நாவாயிலுண்டே எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொல்லுவதற்குரிய அந்த நாக்கை முதலில் வெளியில் போய் தேட வேண்டாமே, நாக்கை முதல்லேயே ஈஸ்வரன் சிருஷ்டிச்சு வச்சிருக்கானே. சிருஷ்டத்துவம் வனவாசேன்னு ராமாயணத்தை சொன்ன மாதிரி வனவாசத்திற்காகவே படைக்கப்பட்டாயின்னு இளைய பெருமாளை பார்த்து சுமித்திரை சொன்ன மாதிரி, நாக்கு என்பது அவனை துதிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. நமோ நாரணா என்று ஓபாது உரைக்கும் உரையுண்டே, இதோ சஹசிராட்சரி மாலா மந்திரம்ன்ற மாதிரி ஆயிரம் எழுத்துக்களை கொண்ட மந்திரம் போல ஒரு நாளெல்லாம் சொன்னாலும் முடிவில்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை போல் இல்லாமல் ஒரே மூச்சில் பத்து முறை சொல்லி இழைப்பாரலாம்ன்ற அளவுக்கு இருக்கக்கூடியதான எளிமையான மந்திரத்தையும் அந்த பெரியவாள் நமக்கு பூர்வர்கள் கொடுத்து வச்சாலே, எம்பெருமான் கொடுத்து வச்சிருக்கானே. அந்த நாக்கு இவனுக்கு அவன் கொடுத்திருக்கான்னா, அந்த நாக்கை அந்த எம்பெருமான் கொடுத்தார் போலே திருமந்திரம் கூட அந்த எம்பெருமானாலே தானே கொடுக்கப்பட்டது.
கிம் தத்ர பகுபிர் மந்திரைஹி கிம் தத்ர பகுபிர் விரதைஹி நமோ நாராயணாயேதி மந்திரா சர்வார்த்த சாதகா. பிற மந்திரங்களாலும் பிற விரதங்களாலும் என்ன பிரயோஜனம்? நமோ நாராயணாயன்ற அந்த மந்திரம் இருக்க எல்லா பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு பகவானுடைய பிற மந்திரங்களும் பயனற்றவைன்னு சொல்லலையா மகர்ஷிகள் சொல்லலையா? ஆனபடினால மூவாத மக்கதிக்கண் செல்லும் வகை உண்டே, ஏதோ ஒரு சில நாள் மட்டுமே இருப்பதற்கு அனுமதித்து பிறகு தலைகீழாக தள்ளிவிடுகிற அந்த சொர்க்கலோகம் மாதிரி இல்லாமல் நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்ற மாதிரி பிரம்மசூத்திரத்தை சொன்ன மாதிரி திரும்பி வருதல் இல்லாமல் நிரந்தரமாக தங்கி இருக்கும்படியான அந்த மோட்சத்தையும் அந்த எம்பெருமான் உண்டாக்கி வச்சிருக்கானே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து கூட என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம், இவையெல்லாம் இவ்வாறு குறைவில்லாமல் இருக்க இந்த உலகோர்கள் சம்சாரத்தை அடைகிற வழிதான் என்ன? உய்வு பெறுவதற்கு எளிதான நேர்வழி இருக்கிற போது அழிவிற்கு மிகவும் கடினமான அந்த வழிகளிலே சென்று இந்த சம்சாரிகள் எத்தனையோ பேர் அனர்த்தப்பட்டு போறாளேன்னு பொய்கை ஆழ்வார் கஷ்டப்படுறார். அனாத்மனி ஆத்ம புத்திர் யா அஸ்வே சுமிதி யா மதிஹி சம்சார தரு சம்பூதி பீஜமேத த்விதாஸ்திதம்னு விஷ்ணு புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா அல்லாத ஒன்றில இந்த உடவுல ஆத்மான்ற ஒரு பிரமம் எத்தனையோ பேருக்கு இருக்கு, தேகாத்ம பிரமம். தன்னுடையது இல்லாத ஒரு வஸ்துவ தன்னுடையது நினைச்சிட்டு இருக்கிறது. அஸ்வே ஸ்வத்வ புத்திஹி, ஆக இது எம்பெருமானுடைய சொத்து நினைச்சுக்காம நம்முடையது நினைச்சிட்டு இருக்கிறது. ஆக இதெல்லாம் சம்சாரமாகிய மரம் வளர்வதற்கு உறுப்பான ரெண்டு பருப்புகளோடு கூடினதான ஒரு விதை மாதிரி இதுன்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அந்த மாதிரி பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அதே மாதிரி நம்மாழ்வாரும் அவ சொன்ன மாதிரி தொண்டெழுப்பொடி ஆழ்வாரும் அந்த நாமங்களுடைய அந்த வைபவம் அது பெருமாளை பத்தி எம்பெருமானை பத்தி ஏத்தி வழிபடுவதற்காக அமைஞ்சதுன்றத்தையும் ரொம்ப அழகாக நமக்கு காட்டி தருகிறார்கள். ஆக அந்த மாதிரி திருநாமங்களை சொல்லாமல் கவலையுள் படுகின்றார் என்று அப்படின்றார். அது மாத்திரம் இல்ல, கவலையுள் படுகின்றார் என்று கவலைன்னா துக்கம், துக்கத்தினால் பீடிக்கப்படுகிறார்களே அப்படின்னு. இவ துக்கத்தினால கஷ்டப்படுறாளே, அதனுக்கே கவல்கின்றேனே, அதை பார்த்தேன், அதுக்காகவே நான் கஷ்டப்படுறேன், அதற்காகவே நான் கவலைப்படுகிறேன் அப்படின்றார் தொண்டைப்பொடி ஆழ்வார். இதை பார்த்துட்டு நான் ரொம்ப வருந்துகிறேன் அப்படின்றார். சொன்ன உடனேயே நமக்கு நல்ல பலிதத்தை தரக்கூடியது எம்பெருமானுடைய திருநாமம். தானே சுகரூபமாய் இருக்கும் அந்த திருநாமத்தை சொல்லி ஆனந்த சாகரத்தில் மூழ்கி, அந்த ஆனந்த கடல்ல மூழ்கி அந்த சந்தோஷத்தை அடையக்கூடியதான அந்த தகுதியை பெற்றவர்கள் துன்பக்கடல்ல மூழ்கி எதற்காக துவள்கிறார்கள் அப்படின்னு ஆழ்வார் கஷ்டப்படுறார். அதனுக்கே அப்படின்றார். அந்த ஏகாரத்தினால தமக்காக கவலைப்படுதல், தமக்கும் பிறருக்குமாக கவலைப்படுதல் என்கிற இரண்டும் இல்லாதபடி சம்சாரிகள் படுகிற இந்த துன்பத்திற்கே தாம் ஆற்ற ஒண்ணாதபடி, ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாளே இவா, இந்த மாதிரி கஷ்டப்படலாமா, எதுக்காக இவா வந்து இந்த லௌகீகமான விஷயங்கள்ல இவ்வளவு ஆசக்திய இவ்வளவு ஈடுபாட்டை காட்டின்னு இருந்து இருக்கா அப்படின்னு ரொம்ப மனம் வெதும்பி இந்த பாசுரத்தை பாடுறார் தொண்டடைப்பொடி ஆழ்வார். ஆக ஆழ்வாருடைய
ஒரு நிலை எப்பேற்பட்டதுன்னா, நம் பூர்வர்கள் சொன்னார்கள், இவர் வந்து உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவராச்சே, உண்மையான விஷ்ணு பக்தராச்சே. உண்மையான விஷ்ணு பக்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிறர் துன்பம் கண்டு பொறுக்க முடியாதவராக இருக்கணும். அப்பதான உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பரிபூர்த்தியானது ஏற்படும். திருப்பதி மலையில திருமலை நம்பிகள் உடையவருடைய பூர்வாசிரம மாத்துரர் தாய்மாமன் அந்த சுவாமி தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு எழுந்தொழி இருந்தார். எல்லா சாஸ்திரங்களும் நன்கு அறிந்தவர், மகாமேதாவி. பிதாமகசியாபி பிதாமகாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத்துன்னு அவருடைய தனியன். இந்த தியான ஸ்லோகத்தை ராமாயணம் தினந்தோறும் பாராயணம் பண்றவா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு மேற்கொண்டு ராமாயண பாராயணத்தை ஆரம்பிக்கிறது வழக்கம். ஆக ஆச்சாரிய அனுசந்தானம் பண்ணச்ச இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி மேற்கொண்டு ராமாயண பாராயணம் பண்றது வழக்கம். அப்பேற்பட்ட திருமலை நம்பிகள் திருப்பதி மலையில பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். தீர்த்தத்தை முண்டுண்டு அவர் வந்து திருவாய்மொழியோ ஏதோ ஆழ்வார் ஸ்ரீசுக்கு பாசுரங்களோ அல்லது உபனிஷத்துகளோ எதையோ சொல்லிட்டு வருவார். அல்லது சில நாள் பக்கத்துல அவருடைய மருமான்கள் ராமானுஜரோ பகவத் ராமானுஜர் அவரோ அல்லது அவருடைய சித்தி பிள்ளை கோவிந்த பட்டர், பிற்காலத்தில் அவர் எம்பாருன்னு சன்னியாசி ஆயிட்டார், அந்த கோவிந்த பட்டரும் பக்கத்துல வந்தா அவளுக்காக நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வர வழக்கம். சுவாமி வழக்கம், திருமலை நம்பிகளுடைய வழக்கம். அந்த மாதிரி ஒரு நாள் கோவிந்த பட்டர் தான் இருந்தார் பக்கத்துல. கோவிந்த பட்டரை பார்த்து இது கதை சொல்லிட்டே வந்தார், ஊன்னு சொல்லிட்டே வந்தார். அவர் அந்த ஊன்னு சொல்ற நின்று போச்சு. திரும்பி பார்த்தார், கோவிந்தான்னு சொல்லி திரும்பி பார்த்தார். அங்க ஒரு பெரிய மலப்பாம்பு படுத்துட்டு இருந்து அது வாய்கிட்ட கையை விட்டுன்னு இதோ பண்ணிட்டு இருக்கார். இவர் கோவிந்தா என்ன பண்றேன்னு கேட்டார். இவர் மாமா, இந்த மலைப்பாம்பு வாயில ஒரு முள்ளு தைச்சிருக்கு, அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப அதை எடுத்து விடலான்னு நான் பிரயாசப்பட்டு இருக்கேன், எடுத்து விட்டா அதனுடைய கஷ்டம் தீந்துடும் இல்லையோ அப்படின்னா, உடனே உடையவர் சொன்னார், இது திருமலை நம்பிகள் சொன்னார், ஆஹா உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பரிபூர்த்தி உனக்கு இந்த க்ஷணம் தான் ஏற்பட்டதுன்னு சொன்னார். உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பரிபூர்த்தி எப்ப ஏற்படும், பிறர் துன்பம் கண்டு அதை சகிக்க முடியாமல் உடனே அதை நிராகரணம் பண்ணணும், அதை பண்ணணும்ன்றது பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுதானால் பலதுக்க நிராகரணேச்சா, சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். ஆக பலதுக்க நிராகரணேச்சா தயா அப்படின்னார், அதான் தயை. அப்பேற்பட்ட பலதுக்க நிராகரணேச்சான்ற அந்த அந்த இச்சை பிறந்து அந்த கஷ்டம் இல்லாத பண்ணக்கூடிய அந்த நிலை யாருக்கு ஏற்படுறதோ அவன்தான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன். அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பரிபூர்த்தி அப்பதான் ஏற்படும். அதனால அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பரிபூர்த்தி இருக்கிறவாளுக்கு தன்னையும் தன் அடியார்களையும் தான் தினந்தோறும் ஏத்தி வழிபடுகின்ற எம்பெருமானையும் அவ வந்து பிரிச்சு பார்க்காமல் அப்படியே அவ வந்து பெருமாளையே அடியார்களையும் பெருமாளையும் எல்லாரையுமே தனக்கு சம்பந்தப்பட்டவர்களாக தன்னோடு சேர்ந்தவர்களாக அந்த அளவுக்கு அவ வந்து நேசிச்சுருப்பா. பிரபந்த வியாக்கியானத்துல ஒரு விஷயம் உண்டு. தொட்டியம்னு ஒரு இடம் திருச்சிராப்பள்ளி ஜில்லால, அங்க நாராயணன் சன்னதி ஒரு கோயில், அங்க ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் தன் நாலு பிள்ளைகளோடு இருந்த சமய கோயிலுக்குள்ள இருக்கிற சமயத்தில் விஷமிகள் கோயிலுக்கு தீ வச்சுட்டார். உடனே அவர் வந்து தன் பசங்களோட வெளியில ஓடி வந்துடலாம் தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக, அவர் அப்படி பண்ணல. ஐயோ இந்த தீ விபத்தினால பெருமாளுக்கு எதா ஆயிடுமோ அப்படி நினைச்சுண்டு தன் நாலு பிள்ளையும் தானுமாக சேர்ந்து அப்படியே பெருமாளை சுத்தி அரணாக நின்றார்களாம். அந்த தீ விபத்தானது அப்படியே பரவி அந்த நாலு பிள்ளைகள் அவ அப்பா எல்லாரையும் சேர்த்து எரிச்சுடுத்து. ஆக அந்த பரிவு அந்த பரிவு அந்த பாசம் அந்த வாஞ்சை அந்த தயை இதெல்லாம் உண்மையான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தேவை. அந்த உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பரிபூர்த்தியோட அந்த சுவாமி இருந்ததுனால அவர் வந்து
தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, எம்பெருமானை காப்பாற்றணும்ன்ற ஒரு துடிப்பானது அவருக்கு இருந்தது. ஆக உண்மையான விஷ்ணு பக்தன் தன்னையும் தன்னை எப்படி நினைச்சிருக்கானோ அதே மாதிரி பிறரையும் நினைத்துக் கொள்வான். தான் க்ஷேமமா இருக்கணும்ன்ற நினைக்கிற மாதிரி பிறரும் க்ஷேமமா இருக்கணும்னு நினைப்பான். ஆக இந்த தயை என்கிற குணமானது ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தேவை. அதனால தான் தர்மசாஸ்திரங்கள்ல கூட தயா சர்வபூதேஷு சாந்தி அனுசூயா சௌச்சம் அனாயாசோ மங்களம் அகார்பண்யம் அஸ்பிருகேத்தின்னு கௌதம தர்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் உண்டு. அதுல மனிதனுக்கு தேவையான ஆத்ம குணங்கள் எட்டுன்னு சொல்லி, அந்த ஆத்ம குணங்கள் இந்த எட்டு குணங்களும் ஒருத்தனுக்கு இருந்தா அவன்தான் உண்மையான சிறந்த மனிதன் சொல் கௌதம மகர்ஷி சொல்றார். அதுல முதல் குணமே எடுத்தது எதுன்னா தயை தான். அந்த தயையை பத்தி விளக்கம் சொல்லச்ச ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல அவா தயைன்ற சொல்லுக்கு பரதுக்க துக்கித்துவம் தயா, பரதுக்க அசகிஷ்ணுத்துவம் தயான்னு சொல்றார். பெரியவாச்சாம்பிள்ளையும் சுதப்பிரகாசிகாச்சாரரும் அந்த மாதிரி அர்த்தத்தை எழுதியிருக்கார். சுவாமி தேசிகன் பரதுக்க நிராகரணேச்சா தயான்னு சாதிக்கிறார். ஆக அசலார் படுற கஷ்டத்தை பார்த்து தான் கஷ்டப்படுதல், அசலார் படுற கஷ்டத்தை பார்த்து சகிக்க முடியாத நிலை ஏற்படுதல், அசலார் படுற கஷ்டத்தை பார்த்து அதை உடனே போக்கடிப்பதற்கு முனைதல், எதை நினைச்சிருந்தாலும் அந்த தயை என்பதானது ஒரு விஷ்ணு பக்தனுக்கு முக்கியமாக தேவை. அப்பேற்பட்ட இரக்க குணத்தோட, ஐயோ இந்த சம்சாரிகள் பாழ்பட்டு போகிறார்களே, இவாளை நாம் திருத்த வேண்டாமா, இவாளுக்கு நாம் நல்லது பண்ண வேண்டாமான்னு நினைச்சிட்டு தான் அந்த திருநாம வைபவத்தை சொல்லி, ஒரு முத்கலன்னு ஒருத்த மகாபாபி இருந்தானே அவன் கூட கடைசி காலத்துல கிருஷ்ணாயேன்னு சொன்னதுனால அவனுக்கு நரகலோகத்துல ஆனந்தானுபவம் அவனுக்கு கிடைச்சதே, இந்த சம்சாரிகளுக்கு அதை நாம் சொல்ல வேண்டாமா, அந்த முத்கலோபாய உபாக்கியானத்தை சொல்ல வேண்டாமா அப்படின்னு அதை முதல்ல சொல்லி, சம்சாரிகளே சம்சாரிகளே நீங்கள் கூட அந்த எம்பெருமானுடைய பெயரை சொல்லுங்கள், அல்லது அவன் இருக்கிற ஊரை சொல்லுங்கள். ஆக அவனது ஊர் அரங்கம் என்னாது இருக்கிறீர்களே, அவன் இருக்கிற ஊர் அந்த தேசம் திருவரங்கம் ஆச்சே, அப்பேற்பட்ட அந்த திருவரங்க கஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்ற பிரணவாக்கார விமானத்தின் கீழே உபய காவேரி மத்தியில அந்த பிரணவாக்கார விமானத்தின் கீழே தட்சிண திக்க பார்த்து தெற்கு திசையை நோக்கி கொண்டு சயனிச்சிருக்கானே சர்வேஸ்வரன் அந்த அரங்கநகரப்பன் ஸ்ரீ ரங்கநாதன், அவனை வந்து நினைக்க வேண்டாமா, அப்படி அவனை நினைக்கிறதுதான் நம்முடைய காரியம். ஆக அந்த மாதிரி நினைக்காமல் அந்த திருவரங்கம்னு அவனுடைய ஊர் பேரை கூட சொல்லாமல் இந்த மனிதர்கள் சில பேர் அந்த பகவன் நாமத்தையே மறந்து இந்த விஷயங்களாகிய இந்த படுகுழியிலே விழுந்து துக்கத்தினாலே இவா அத்தனை பேரும் பிடிக்கப்படுகிறார்களேன்னு அதற்காகவே நான் கவலைப்படுகிறேன்னு ஆழ்வார் தன்னுடைய மானசீகமான வியதான்னு சொல்லுவா, மானசீகமான அந்த கஷ்டத்தை ரொம்ப அழகாக இந்த பாட்டில் தெரியப்படுத்தி, நாமங்களுடைய நம்பின்னு ஒரு வார்த்தையை அழகாக இந்த பாசுரத்தில் சொல்லி, அந்த எம்பெருமான் தேவோ நாம சகசிரவான்னு எத்தனையோ ஆயிரக்கணக்கான அந்த திருநாமங்களோடு கூடினவன் அந்த சர்வேஸ்வரன் சொல்லி, அப்பேற்பட்ட அந்த திருநாமங்களை நாம் சொல்றதுனால ஆர்த்தோ ஆர்த்தாபிஷன்னா சிதிலாச்ச பீதாஹான்னு சஹஸ்நாமாத்தியாயத்தில் சொன்ன மாதிரி அந்த அதெல்லாம் நாம் சொன்னோமானால் அதனால் நமக்கு நல்லது கிட்டும், நல்லது நடக்கும், நாம் க்ஷேமமாக இருக்கலாம்னு நம்முடைய க்ஷேமத்தை உத்தேசிச்சு ஆச்சரியமாக இந்த பாசுரத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார். 12 பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுசந்தானம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, தொண்டடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம்.